அந்த கோவில்கிட்ட இருந்து வந்த ஆத்தா நமக்கு சக்தி வந்துருச்சு, நம்மளால நம்ம எல்லாத்தையும் காப்பாத்த முடியும்னு சொன்னாங்களே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எப்படியாவது இந்த டிரைவர் கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லிடலாம். ஐயோ பயமா இருக்கே. ஆனா ஆத்தா கண்டிப்பா நம்பிக்கையா சொன்னாங்க, நீ முயற்சி பண்ணா உன் கூட வந்திருக்கிறவங்களை எல்லாம் நீ காப்பாத்திடலான்னு. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடி சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் முயற்சி பண்ணத்தான் போறேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன், வண்டியா எங்கேயுமே நிக்காம போயிட்டே இருக்கு. வாட்ச்மேன், வண்டியை நிறுத்த சொல்லுங்க. பூச்சி பாத்தையா, பயலுக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குரல் கொஞ்சம் ஒசத்தி கூப்பிடுறேன். என்னன்னது இல்லை தம்பி, சொல்லுப்பா என்ன விஷயம்? என்ன வாட்ச்மேன் நீங்க? நான் வண்டியை நிறுத்த சொல்லிட்டே இருக்கேன், வண்டி நிக்காம வேகமா போயிட்டே இருக்கு. இப்ப வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? நான் சொல்றது உங்க காதுல விழுகுதா இல்லையா? என்ன வாட்ச்மேன், நீங்க யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக எங்களை பஸ்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயமும் எங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு, வண்டியை நிறுத்திடுங்க. என்ன தம்பி, உன்னுடைய நடவடிக்கையில ரொம்ப மாற்றம் தெரியுதே. குரலை ஒசதி பேசுற, இங்க என்னடா பக்கத்துல வந்து நின்று கை நீட்டி பேசுற, ஒன்னும் சரியில்லையே தம்பி. பாண்டி பார்த்து பேசு. வாட்ச்மேன் அங்கிள், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், என் பேர் ஒன்னும் பாண்டி கிடையாது, என் பேர் பண்டி, பண்டி, பண்டி. புரிஞ்சதா? சொல்லுங்க, எங்களை எல்லாத்தையும் இப்ப எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. தம்பி, தம்பி, அண்ணன் யாரு, என்ன விவரம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா? ஏன் தம்பி, அப்பளையே பிடி மாஸ்டர் பட்ட பாடம் உனக்கு தெரியும்ல, அண்ணனோட மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிராத, அவ்வளவுதான், பேசாம போய் உட்காரு. மணி அண்ணா இல்ல, பூச்சி அண்ணா, என்ன சொன்னீங்க? திரும்ப ஒரு சொல்லுங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நீங்க? தம்பி, அண்ணங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எங்கிட்ட நீ பேசுற. அண்ணனாவது பயங்கர கோபக்காரன், ஆனா நான் கோபப்பட்டா ரொம்ப பயங்கரமா இருக்கும் தம்பி. ஏ பண்டி, அங்க ரொம்ப நேரமா டிரைவர் கிட்டயும் வாட்ச்மேன் கிட்டயும் என்ன ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் பண்டி, நீ முதல்ல பின்னாடி வா. அங்க அவங்க கிட்ட தேவையில்லாம வாய் கொடுத்துட்டு இருக்காத, எதுவா இருந்தாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம், நீ முதல்ல இங்க வா. பெரிய பிரச்சனை ஏதாவது ஆயிட போகுது பண்டி. மை குட்னஸ், இவங்க ரெண்டு பேத்தையும் பாக்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இந்த பண்டி வேற தேவையில்லாம அவங்க கிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருக்கா. இவ வம்பிழுக்கிறதுல அந்த டிரைவர் எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை இடிச்சுட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சார்? பேசாம பண்டியை கொஞ்ச நேரத்துல பின்னாடி வர சொல்லுங்க. ஏ ஏஞ்சல், எனக்கு ஆத்தாவோடைய ஆசீர்வாதம் இருக்கு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இப்ப எங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏ பூச்சி, வண்டியை நிறுத்த மாட்டேயா? என்ன அப்படி ஷாக் ஆகி திரும்பி பாக்குற? உன்னோட பேரு மணி இல்ல பூச்சிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். பூச்சி தானே உன்னோட பேரு, வண்டியை நிறுத்த முடியாதா? இப்ப என்ன பண்றேன் பாரு. என்னது பூச்சியா? ஏண்டா தம்பி, என்னை பூச்சின்னு சொல்றக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? அண்ணே, உங்களுக்காக பாத்துட்டு இருக்கிறேன், இப்பவே இந்த பையனை என்ன பண்றேன்னு நீ பாருங்க. உன்னை போட்டு இப்ப அடிக்கிற அடியில உன்ற கூட வர்றவங்களா இப்ப என்ன கதிக்கு ஆளாகிறாங்கன்னு பாரு. ஐயோ அம்மா, நே பாருனே, நீ அடிச்சு போட்டானே. டே மணி, என்னடா இந்த அடி, போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? வண்டியை நிறுத்த முடியாதா? அச்சச்சோ, இந்த பண்டிக்கு என்னாச்சு? டிரைவர் என்ன இவ்வளவு பலமா அடிச்சுட்டான்? ஏ பண்டி, என்னடா ஆச்சு உனக்கு? பாப்பா, ஆத்தாவோட சக்தி பரிபூர்ணமா அவன் உடம்புல இறங்கிருச்சு, இனி அவனை அடக்க யாராலையும் முடியாது. செய்யறதெல்லாம் அந்த பய செயல, அந்த ஆத்தா தான் செய்யறா. என்ன சாமி சொல்றீங்க, உண்மையத்தான் சொல்றீங்களா? அப்படின்னா பண்டி நினைச்சானா இவங்களை எல்லாம் அடிக்க முடியுமா, எங்களை காப்பாத்த முடியுமா? அந்த அம்மா சொன்ன மாதிரி சொல்லுங்க. தம்பி, திரும்பவும் நான் சொல்றேன், என்னுடைய கணக்கு சரியா இருக்கிறபடி அந்த ஆத்தாவுடைய அருள் அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பையன் தான் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துவான். அந்த பையன் நான் சொல்றது, அந்த பையன் ரூபத்தில் இருக்கிற தெய்வ சக்தி. என்னது இது, வழி சரியாவே தெரிய மாட்டேங்குது, டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. மேடம், எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் எந்த பஸ்ஸும் போயிருக்க வாய்ப்பு இல்லைங்க மேடம். என்ன, நம்ம போற இடம் எல்லாமே மலையும் வெறும் காடுமா இருக்குது மேடம். நீங்க சுத்தி முத்தி பாருங்க, எல்லா இடமும் மிகப்பெரிய காடா இருக்குது. இந்த வழியில தான் அந்த பஸ் போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லைங்க மேடம். மேடம், ஒன்று நம்ம வழி மாறி வந்திருக்கணும் மேடம், இல்லைன்னா யாராவது வேணும்னே நம்மளை இந்த பக்கம் வந்து வழி மாத்தி விட்டுருக்கணும்னு நினைக்கிறேங்க. என்ன மேம் இது, எனக்கும் அப்படிதான் தோணுது மேம். ஆனா எதுக்காக அவங்க இந்த மாதிரி நமக்கு தப்பான வழியை காமிக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது வழி தெரியுதா பாருங்க டிரைவர், அவங்க நம்மள தேவையில்லாம எதுக்கு வேற வழியில ரீடைரக்ட் பண்ணி விடணும் சொல்லுங்க. நல்லா பாருங்க தம்பி, சுத்தி முத்தி பாருங்க, வெறும் காடுதான் இருக்குது. நம்ம ஏதோ வழி மாறி வந்துட்டோமோ என்னன்னு புரியல, யாராவது இருக்காங்களான்னு பாரு தம்பி, வழி கேட்கலாம். டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, இங்க பாருங்கண்ணா, இந்த பக்கமா ரெண்டு வழி தெரியுதுண்ணா, லெஃப்ட்ல ஒண்ணு போகுது, ரைட்ல ஒண்ணு போகுது, அதுல லெஃப்ட்ல போறதுதானா கொஞ்சம் தெளிவா இருக்கு, அந்த வழியாவே போய் பாக்கலாம்ண்ணா பிளீஸ்ண்ணா. டிரைவர், அதான் பப்ளூ ஏதோ ஒரு வழி தெளிவா தெரியுதுன்னு சொல்றானே, அந்த வழியிலேயே போய் பாருங்க டிரைவர், வேற வழி இல்ல நம்ம. அண்ணா என்னண்ணா இது, ரூட் இவ்வளவு மோசமா இருக்கு, இதை விட அந்த பக்கம் இருந்த ரூட் அதை விட மோசமா இருக்கு. மேடம், என் சர்வீஸ்க்கு நான் எவ்வளவோ பக்கம் வண்டி ஓட்டிருக்காங்க மேடம், ஆனா இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள நான் ஓட்டினதே இல்லைங்க மேடம். வண்டி நகர்றதே பெரிய விஷயமா இருக்குங்க மேடம்.
நம்ம இந்த பஸ்ஸு ஏறி 2 மணி நேரம் ஆச்சு. அந்த பொண்ணு சொன்ன வழியில் வந்தால் யாரையுமே காணுமே, எப்படி அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியல. ஏ பப்ளு, உனக்கு யாராவது மனுஷங்க சுற்றி முற்றி கண்ணுக்கு தெரியுறாங்களா? வண்டி நிறுத்துங்க மேம், அங்கே பாருங்க மேம், நம்ம கிளம்புறப்ப இந்த கிணத்தை பார்த்தோம் இல்லை மேம், திரும்பவும் அந்த கிணத்துக்கிட்டயே வந்து வண்டியை நிறுத்திட்டோம் மேம். என்ன மேம் இது, சுத்தி முத்தி அதே கிணத்துக்கிட்ட தான் வந்திருக்கோமா? என்ன பப்ளு சொல்ற, கரெக்டா தான் பார்த்து சொல்றியா, அந்த கிணத்துக்கிட்டயே திரும்ப வந்துட்டோமா? மேடம், அப்படியே ஒரு மாட்டுக்கார் வழிகாட்டினார்லங்க, அதே இடத்துல இருந்து அதே கிணறுங்க மேடம். என்ன பண்ணிட்டு இது, சுத்தி முத்தி திரும்பவும் அந்த கிணத்துக்கிட்டயே வந்துட்டோம், இப்ப என்ன பண்ண போறோம்? மேம் எனக்கும் ஒன்றும் புரியல மேம், அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி தானே இந்த வழியில் வந்தோம், திரும்பவும் சுற்றி முற்றி அதே இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். எனக்கு என்னமோ இன்னைக்கு அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு மேம், பயமாக இருக்கு மேம். வந்துட்டீங்களா? என்னோட எல்லைக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்களா? அவங்கள காப்பாற்றுறக்காக நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அவங்கள உங்களால் காப்பாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களோட சேர்ந்து உங்களோட கதையும் இன்றைக்கி முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் வண்டியை எப்படி இங்கே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த வண்டியை எங்கே கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உங்களை காப்பாற்றுறக்கு இங்கே யாரும் வரப்போகிறதில்ல. வாங்கடா வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, நீங்கள் எப்போ என்னோட எல்லைக்குள்ளே வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு சுலபமாக உங்களை போக விட்டுருவனா? இதுக்கு மேலே உங்கள் வண்டி எங்கேயும் போகாதுடா. டிரைவர், என்னாச்சு டிரைவர், இவ்வளோ நேரம் பஸ்ஸு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி தெரியுது. மேடம், வண்டி இதுக்கு மேலே நகர மாட்டேங்குதுங்க மேடம், என்னென்னு தெரியலைங்க மேடம், ஏதோ வண்டி மக்கர் பண்ணுதுங்க, இந்த மாதிரி பண்ணதே இல்லைங்க மேடம், கொஞ்சம் இறங்கி தான் பார்க்கணுங்க மேடம். மை காட் மேம், அங்கே 1 நிமிஷம் திரும்பி பாருங்க மேம், இது வந்து கிரேவியார்ட் மேம், செத்தவங்களை எல்லாம் பொதுக்கிற இடம் மாதிரி தெரியுது. ஓ மை காட், இந்த இடத்துல வந்தால் நம்ம பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகணும் மேம், எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்கு மேம். என்ன குழந்தைங்களா, வண்டி நின்றுச்சா, வண்டியில் ஏதாவது பிரச்சனையா? நீங்கள்லாம் யார், எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேம் யார் மேம் இந்த பாட்டி, இந்த பாட்டியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கு மேம். பயப்படாதீங்க, இந்த காட்டில் இருக்கிற எல்லா வழியும் எனக்கு அத்துப்படியாக தெரியும், உங்களுக்கு என்ன உதவி வேணும்? பாட்டி, அது வந்து பாட்டி, நாங்கள் எல்லோரும் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம், எங்கள் கூட வந்தவங்களில் பாதி பேர் இந்த காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு சுத்தமாக இந்த காட்டுக்குள்ளே வழியே தெரியல. மேம் 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 இங்கே பாருங்க மேம், ஐயோ மேம், இங்கே ஒரு இதில் வந்து நம்ம வாட்ச்மேனோட ஃபோட்டோ இருக்குது மேம், அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாருன்னு போட்டிருக்கு மேம், திரும்பி பாருங்க மேம். பப்ளு, நீ கரெக்டாக தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கியா, உண்மையாகவே அது நம்ம வாட்ச்மேனோட ஃபோட்டோ தானா? ஏய் ரோஸ், அங்கே பாரு, நம்ம டென்ட்டில் தங்கியிருக்கும் போது ஒரு வாட்ச்மேன் இருந்தாருல்ல, அவரோட ஃபோட்டோ அங்கே போட்டிருக்குப்பா, செத்துட்டாருன்னு போட்டிருக்கே, 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாருன்னு போட்டிருக்கே, எப்படிப்பா இது பாசிபிள் ஆயிருக்கும்? மை காட், நமக்கு வழி சொன்ன லேடியோட ஃபோட்டோ கூட அங்கே போட்டிருக்கு, அங்கே பாருங்க. பாட்டி, இங்கே என்ன நடக்குது, எங்களுக்கு வழி சொன்னவங்க ஃபோட்டோலாம் இங்கே செத்துட்டாங்கன்னு போட்டிருக்கு, எங்களுக்கு இவ்வளோ நாள் வாட்ச்மேனாக இருந்தவர் ஃபோட்டோ கூட இங்கே வச்சுருக்கு, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குது, உங்களுக்கு தான் இந்த காட்டை பற்றி நல்லா தெரியுமே, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவங்கெல்லாம் செத்து 10 வருஷம் ஆச்சு, இவங்களையெல்லாம் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்களா? அப்படின்னா இங்கே உங்களை சுற்றி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா என்னோட உதவியால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே வந்து உங்களை நல்லபடியாக அனுப்பிச்சு வச்சுருவேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, அட்லீஸ்ட் நீங்களாவது எங்கள் கூட வர்றேன்னு சொன்னீங்களே, வாங்க. உங்களை வழியனுப்பி வைக்கிறதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி, வண்டி எடு, நான் சொல்கிற திசையில் போ, உங்கள் கூட வந்தவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், நீங்களும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னோட கடமையும் இதோட முடிஞ்சிடும். டிரைவருண்ணா என்னாச்சுண்ணா, வண்டியை ஏன்னா இவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா. ஐயோ மேம், வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, எல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க மேம். ஐயோ மேம், வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது.